அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் காவேரி பிரச்சினை கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிற சூழலில் மத்தியில் ஆளுகிற ஆட்சியாளர்கள் RSS பிஜேபியினுடைய கைகூலிகளாக இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய கவர்னராக இருக்கக்கூடிய பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் இந்த மாதம் மற்றும் தமிழகத்தில் இருக்கிற பல்கலைக்கழகங்களில் 3 நியமனங்களை செய்திருக்கிறார். காவேரி பிரச்சனையை நம்மை திசை திருப்பிவிட்டு கல்வி நிலையங்களில் RSS-னுடைய கைகூலிகளை RSS-னுடைய அடிவருடுகளை கொண்டு வந்து திணித்து அதன் அடிப்படையில் நம் கல்வி முறையை மொத்தமாக சீர்குலைத்து, சீர்குலைப்பது மட்டுமல்ல நம்மை எல்லாம் முட்டாள்களாக நினைத்து நாம் இத்தனை ஆண்டு காலம் போற்றி பாதுகாத்து வந்த இந்த மண்ணினுடைய பெருமைகளை சீர்குலைப்பதற்காக RSS-னுடைய அடிவருடிகளை கொண்டு வந்து இங்கே திணித்திருக்கிறார்கள். கடந்த முறை நம்முடைய சட்ட பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தராக ஆந்திராவிலிருந்து இன்னும் குறிப்பாக RSS குறித்து புத்தகம் எழுதிய ஒரு அயோக்கியரை இந்த நாட்டினுடைய தமிழக பல்கலைக்கழகத்திற்கு சட்ட பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தராக நியமித்திருக்கிறார். அவர் தம்ம நாராயண சாஸ்திரி அவர்கள். அவர் யார் என்று பின்னோக்கி பார்க்கிற போது முழுக்க RSS-னுடைய அடிவருடியாக, மோடிக்கு தேவையானவளை செய்து கொடுக்கக்கூடியவராக, மோடியும் யோகாவும் பற்றிய புத்தகங்களை எழுதிய ஒரு RSS-ன் அடிவருடியை இந்த மண்ணிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அவர் நியமனம் குறித்து நமக்கு இங்கே பிரச்சனை இல்லை. ஆனால் நியமனங்கள் எல்லாம் போட்ட போது, எத்தனையோ தகுதி வாய்ந்த பேராசிரியர்கள் சட்ட பல்கலைக்கழகத்தில் இருக்கிற போது, ஏன் அந்த சர்ச் கமிட்டி என்று சொல்லக்கூடிய தேர்வு குழுவினுடைய கட்டுப்பாட்டை மீறி ஒருவரை இங்கே கொண்டு வந்து திணித்தார்கள் என்பது ஒரு கேள்வி. இரண்டாவது, நம்முடைய தமிழக இசை பல்கலைக்கழகத்திற்கு பிரமிளா என்கிற ஒரு துணைநிலை ஆசிரியரை கொண்டு வந்து பேராசிரியராக நியமித்திருக்கிறார்கள், வேந்தராக நியமித்திருக்கிறார்கள். இவரை ஏன் வேந்தராக நியமித்திருக்கிறார்கள் என்று கேட்டால், இவரும் RSS-னுடைய அடிவருடி. மூன்றாவது, நேற்றைக்கு புகழ்பெற்ற அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தராக கர்நாடக மாநிலத்திலிருந்து அதே RSS அடிவருடியாக இருக்கக்கூடிய சூரப்பா என்கிற ஒருவரை கொண்டு வந்து நியமித்திருக்கிறார்கள். தம்ம நாராயண சாஸ்திரி, பிரமிளா, சூரப்பா இவர்கள் மூவரும் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா என்று வெவ்வேறு மாநிலத்தில் வாழக்கூடியவர்கள். நாம் கேட்பதெல்லாம், இந்த மண்தான் நேற்றைக்கு வெளியிடப்பட்ட மிகப்பெரிய இந்தியாவில் இருக்கிற கல்வி நிலையங்களுடைய பட்டியல்களில் மிக மூத்த கல்வி நிலையம் என்று சொல்லக்கூடிய இந்தியாவில் 22 இடங்களை தமிழக கல்வி நிலையங்கள் பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த மண்ணில் ஆழ்ந்த பேராசிரியர்கள், புலமை பெற்றவர்கள், ஆழ்ந்த தேர்வு பெற்றவர்கள், இன்னும் குறிப்பாக இன்னும் இங்கே இருக்கிற எல்லா நிறுவனங்களுக்குமான பேராசிரியர்களை நாம் உருவாக்கி அனுப்பி கொண்டிருக்கிறோம். ஆனால் RSS தன்னுடைய சதி திட்டத்தை இங்கே இருக்கிற பேராசிரியர்கள் மீதும், இங்கே இருக்கிற மாணவர்கள் மீதும் திணிப்பதற்காக, போராடுகிற திராவிட சித்தாந்தத்தின் கொள்கையுடையவர்களை நசுக்குவதற்காக இவர்களுடைய நியமனம் இந்த நாட்டிற்கு இழைக்கப்பட்டிருக்கிற அநீதி, கல்வி நிலையங்களில் RSS இப்படி மறைமுகமாக பிஜேபி தன் ரகைகளை செய்தால் நாம் போராட வேண்டிய களம், மாணவர்களே, தெருவுக்கு வர வேண்டிய நிலை வந்துவிடும். ஏன் இதை இவ்வளவு குறித்து பேசுகிறேன் தெரியுமா? நான் சொல்லுவது ஒன்றே ஒன்றுதான், இந்த மூவரும் RSS-னுடைய அடிவருடிகள். இவர்கள் வந்தால் நம்மவர்கள், நம்ம குழந்தைகளுடைய கல்வி பாதிக்கப்படும். இன்னும் அன்றைக்கிருந்த குலக்கல்வி திட்டம், சூத்திரன் கல்வி என்று கேட்டால் அவன் காதிலே ஈயத்தை காய்ச்சி ஊத்து என்று சொன்னதே மனு தர்மம், அந்த மனு தர்மத்தை இவர்கள் நிலை நிறுத்துவார்கள். மாணவ தலைமுறையே பொங்கி எழு, ஆசிரிய சமூகமே, நம் தகுதியை நாம் மட்டுமே போராட வேண்டும், எதிர்த்து நிற்க வேண்டும். இவர்களுடைய, நான் மீண்டும் ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன், இத்தனை எல்லாம் நடந்தாலும் இணைவேந்தர்களாக, துணைவேந்தர்களை எல்லாம் நியமிக்கக்கூடிய இணைவேந்தர்கள் 2 பேர், ஒருவர் கவர்னர் பன்வாரிலால் புரோஹித், மற்றொருவர் உயர்கல்வித்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறைக்கு இன்னொருவர் சட்டத்துறை அமைச்சர், சட்டத்துறையினுடைய பல்கலைக்கழகத்திற்கு இணைவேந்தர். இவர்களுடைய இருவர் ஒப்புதல் இல்லாமல் ஒரு துணைவேந்தரை நியமிக்க முடியாது. இந்த மானம் கட்ட கையாலாகாத அயோக்கியத்தனத்திற்கும் அடிமை புழுவாக நக்கி குடிக்கிற இந்த அரசு, எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் இந்த மூவருக்கும் ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். அந்த ஒப்புதலின் அடிப்படையிலேதான் கவர்னர் இவர்களை நியமித்திருக்கிறார். நம்மவர்களுக்கான உரிமையை தாரை வார்ப்பதில் இந்த 2 பேரும் இந்த நாட்டிற்கு செய்கிற துரோகத்திற்கு அளவில்லை. இவர்களை விரட்டி அடிப்போம். இவர்களோடு சேர்ந்து RSS-க்கும் பிஜேபிக்கும் வழியமைத்து கொடுக்கிற அந்த RSS, பிஜேபி, மோடி, அமித்ஷா, கவர்னர் உள்ளிட்டோரை இந்த நாட்டை விட்டே விரட்டுவோம். போராடுங்கள் மாணவர்களே, போராட்ட களம் உங்கள் கையில், நாம் இவர்களை விரட்டி அடிக்கிற வரை போராடுவோம். நன்றி.